हेलो स्टूडेंट्स टुडे वी डिस्कस नॉमेनक्लेचर ऑफ सब्स्टिट्यूटेड बेंजीन इत वो सिंपल टॉपिक नम्म कवर पड़ला पाकला ओके इतना सब्स्टिट्यूटेड बेंजीन मोनो सब्स्टिट्यूटेड डाई सब्स्टिट्यूटेड ट्राई एंड हायर सब्स्टिट्यूटेड बेंजीन फर्स्ट वो मोनो सब्स्टिट्यूटेड पापो फर्स्ट वो सब्स्टिट्यूटेड नेम ऑफ सब्स्टिट्यूशन एलो प्लस बेंजीन ओके मेथिल ग्रुप मेथिल बेंजीन मेथिल बेंजीन ओके मीथॉक्सी इन ग्रुप नम ऑलरेडी नम वो प्रिफिक्स नेम सब्स्टिट्यूटेड कंपाउंड नेम ऑलरेडी पाता ओके मीथॉक्सी बेंजीन ओके अमीनो NH2 वो प्रिफिक्सा वरबद अमीनो सोलो अमीनो बेंजीन ओके हाइड्रॉक्सी बेंजीन ऑलरेडी नम्बर वो हाइड्रॉक्सिल ग्रूप को हाइड्रॉक्सी बेंजीन इत वो सब्स्टिट्यूएंटा वो हाइड्रॉक्सी अदार कार्बॉक्सिलिक ग्रूप वो कार्बॉक्सी बेंजीन अलिफाटिक कंपाउंड सब्स्टिट्यूटेड अलिफाटिक कंपाउंड फिनाइल ग्रुप सब्स्टिट्यूट आदि कंसिडर पड़े वो नम्बर फिनाइल इत वो मेथनॉल मेथनॉल वो और हच रिमूव पड़े फिनाइल ग्रुप फिनाइल फिनाइल मेथनॉल ओके फिनाइल क्लोरोमीथेन फिनाइल सब्स्टिट्यूट फिनाइल क्लोरोमीथेन ओके मारी फिनाइल डाइक्लोरोमीथेन फिनाइल डाइक्लोरोमीथेन ओके फिनाइल ट्राइक्लोरो मीथेन ओके पांग कॉम्पाउंड्स को स्पेशल नेम स्पेशल नेम नम्बर आयुपैक नेम नम्बर यूज पड़ो ओके अंदर स्पेशल नेम पाक मेथिल ग्रुप इधर स्पेशल नेम टोलुइन टोलुइन ओके अनिसोल मीथॉक्सी ग्रुप अनिसोल नम्ब पाको अब आयुपैक नेम टोलुइन नेम यूस पड़ी इतने डिरेवेटिव नम्बर वो नम्बर नेमिंग पड़ला ओके अभी पिना नम्बर पाको उतना NH2 ग्रुप अनिलीन अनिलीन ओके फीनाल फीनाल ओके नेक्स्ट इधर बेंजोइक एसिड बेंजोइक एसिड ओके स्पेशल नेम बेंजाइल अल्कोहल बेंजाइल अल्कोहल ओके உங்களுக்கு இந்த குரூப் தெரிஞ்சிருக்கணும் அதாவது இப்போ இங்க CH இது CH2 இப்படி இருக்கு இது இதுல வந்து இதுல தான் OH இருக்குது இந்த குரூப்புக்கு பேர் வந்து பென்சைல் बेंजाइल ग्रुप ओके इन हे नम्बर सी हेच रे सब्स्टिट्यूएंट बेंजाल बेंजाल ओके मूणु हेचमेंटो रिमूव पड़े थ्री सब्स्टिट्यूएंट को बेंजो बेंजो इत ना ग्रूप के नेम ना ओके वो पांगी बेंजाइल ग्रूप क्लोरीन बेंजाइल क्लोराइड बेंजाइल क्लोराइड ओके बेंजो बेंजाल डाइक्लोराइड बेंजाल डाइक्लोराइड ओके बेंजो ट्राइक्लोराइड बेंजो बेंजो ट्राइक्लोराइड ओके नेम नापम वो नेक्स्ट डाई सब्स्टिट्यूटेड इधर सेम ग्रूपा नाम नंबर को वन टू डाइक्लोरो बेंजीन
ஓகேயா. இதுல வந்து நீங்க வந்து காமன் நேம் கொடுக்கலாம். காமன் நேம் வந்து இம்மிடியேட் கார்பன்ல உங்களுக்கு சப்ஸ்டிடியூண்ட் இருந்துச்சு அப்படினா அது வந்து நீங்க வந்து ஆர்த்தோ பொசிஷன் ஆர்த்தோ டைக்ளோரோ பென்சீன் சொல்லுவோம். இங்க Cl இருக்குது, இங்க Cl இருக்குது, இது ஆர்த்தோ பொசிஷன். தென் அடுத்த கார்பன் வந்து மெட்டா, இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற கார்பன் வந்து பாரா. ஓகேயா, ஆர்த்தோ மெட்டா பாரா. இப்போ இத யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆர்த்தோ டைக்ளோரோ பென்சீன் சொல்லுவோம். ஓகேயா. இப்போ இதுவே இங்க இருக்கு பாருங்க, இதுக்கு வந்து ஐயுபாக் நேம் கொடுக்கும்போது 1 2 3, அப்ப 1 3 டைக்ளோரோ பென்சீன் போடுவோம். ஓகேயா. இதுல காமன் நேம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டா டைக்ளோரோ பென்சீன். மெட்டா டைக்ளோரோ பென்சீன்னா ஒரு குளோரைட் போட்டு அதுக்கு மெட்டா பொசிஷன்ல இன்னொரு குளோரைட் சப்ஸ்டிடியூன்ட் போடுவீங்க. ஓகேயா. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இதில் வந்து டிஃப்ரெண்ட் சப்ஸ்டிடியூண்ட் இருக்குது. அப்போ நம்பர் கொடுக்கும் பொழுது நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக அல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரை பார்க்கணும். இது ப்ரோமோ, அப்போ இதுக்கு லீஸ்ட் நம்பர் கொடுக்கும், 1 2 3. ஓகே, நீங்கள் 1 2 3 இப்படி போகக்கூடாது. ஏன்னா இங்கே தேர்ட் கார்பனில் சப்ஸ்டிடியூண்ட் இருக்கும் பொழுது நீங்கள் இப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு 2 1 2 3 4 5 ஃபிஃப்த்து கார்பனுக்கு ஆயிரும். ஓகேயா. அப்போ இந்த லீஸ்ட் நம்பர் வர்றது மாதிரி பார்க்கணும். அப்போ 1 ப்ரோமோ, 2 3 க்ளோரோ பென்சீன், அல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் நீங்கள் எழுதணும். ஓகேயா. இப்போ இதுக்கு பார்க்கும் பொழுது இங்கே வந்து குளோரோ சி, இது எம். ஓகேயா, 1 2 3. அப்போ 1 க்ளோரோ, 2 3 மெத்தில் பென்சீன். ஓகேயா. இதில் வந்து நீங்கள் வந்து இந்த பென்சின் இதை நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த குளோரைடை எடுத்துட்டிங்கன்னா இது டொலுயின். அப்போ டொலுயினோட நம்ம டிரைவேட்டிவாகவும் இதை நம்ம எழுதலாம். ஓகேயா, அதுவுமே ஐயுபாக் நேம் தான். அப்போ இந்த டொலுயினாக இதை கன்சிடர் பண்ணும்பொழுது இதுக்கு 1 நம்பர் 1 கொடுப்பீங்க இந்த கார்பனில். அப்போ இது 2 இது 3. அப்போ 3 க்ளோரோ டொலுயின், இதுவுமே ஐயுபாக் நேம் தான். ஓகேயா. நெக்ஸ்ட்டு இந்த ட்ரை சப்ஸ்டிடியூட்டட் காம்பவுண்ட் பார்க்கலாம். இதில் இப்போ வந்து எல்லாமே இது ஃபங்க்ஷனல் குரூப் கிடையாது. இது எல்லாமே ஹாலஜன்ஸ், நைட்ரோ குரூப்பு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு சப்ஸ்டிடியூஷன் தான் அது. ஓகேயா. அப்போ நீங்கள் இது வந்து பி சி என். அப்போ இதுக்கு லீஸ்ட் நம்பர் கொடுக்கணும், 1 2 3 4 5. ஓகேயா, 1 ப்ரோமோ, 3 க்ளோரோ, 5 நைட்ரோ பென்சீன். ஓகேயா, அவ்வளோதான். இப்போ இதுக்கு நேம் கொடுக்கும்பொழுது ப்ரோமோ 1, தென் குளோரோ இங்கே இருக்குது. அப்போ 1 2 3 4 5. ஓகேயா. அப்போ இதுக்கு நேம் கொடுக்கும்பொழுது 1 ப்ரோமோ, 3 க்ளோரோ, 5 ஃப்ளூரோ பென்சீன், அவ்வளோதான். ஓகேயா. நெக்ஸ்ட்டு இதை பாருங்கள், இது வந்து ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷனல் குரூப்பில் வந்து எது ப்ரியாரிட்டி கொடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம், பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப்பை. அப்போ ஹைட்ராக்சில விட இங்கே வந்து கார்பாக்சின் குரூப் தான் பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப்னு தெரியும் நமக்கு, ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஓகேயா. இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டுக்கு இது லீஸ்ட் ஃபஸ்ட் நம்பர் கொடுக்கணும். ஓகேயா. தென் ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ அல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரை பார்க்கணும். இது ப்ரோமோ, இது ஹை ஹெச், இது பி. ஓகே, அப்போ இதுக்கு தான் லீஸ்ட் நம்பர் வர்றது மாதிரி பார்க்கணும், 2 3 4 5. ஓகேயா. அப்போ இது நேம் வந்து 3 ப்ரோமோ, 5 ஹைட்ராக்சி, இங்கே கேப் விடக்கூடாது, பென்சோயிக் ஆசிட். ஓகேயா, அதை சேர்த்து எழுதிக்கணும். ஓகேயா. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இது ஃபங்க்ஷன் பென்சோயிக் ஆசிட், இதோடைய டிரைவேட்டிவாக நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது நம்பர் 1 கொடுப்பீங்க, இது பி, இது ஹெச் அப்படின்ட்டு இதுக்கு லீஸ்ட் நம்பர் வரணும் அப்படின்ட்டுங்க. இப்படி வரக்கூடாது, ஏன்னா இது ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும் பொழுது தான் அப்படி நம்ம பார்ப்போம். இது வந்து இம்மிடியட் கார்பனில் வந்து உங்களுக்கு வந்து சப்ஸ்டிடியூண்ட் இருக்கிறதுனால இதுக்கு லீஸ்ட் நம்பர் வர மாதிரி பார்க்கணும், 1 2 3 4 5. ஓகேயா. அப்போ 5 ப்ரோமோ எழுதும் பொழுது நீங்கள் அல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் தான் எழுதணும், ப்ரோமோ, 2 ஹைட்ராக்சி, பென்சோயிக் ஆசிட்.
ஓகேயா. நெக்ஸ்ட் இதுல பாருங்க, இது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் குரூப், ஹைட்ராக்சில் குரூப். அப்ப இதோட டெரிவேட்டிவா நம்ம இதை எழுதணும். அப்ப இது இந்த இங்கே பிரான்சஸ் இருக்கிறதுனால, சப்ஸ்டிடியூஷன் இருக்கிறதுனால இதுக்கு லீஸ்ட் நம்பர் 1, 2, 3 இப்படி போடணும். ஓகேயா. அப்ப 2 க்ளோரோ அல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல எழுதணும். 3 க்ளோரோ 2 மெத்தில் ஃபீனால். ஓகேயா. இப்போ இங்கே பார்க்கணும், இங்கே பார்க்கும்பொழுது ஹைட்ராக்சின் குரூப்பு இங்கே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது. இது சி, இது எம். ஓகேயா. அப்போ இதுக்கு தான் லீஸ்ட் நம்பர் வரணும். ஓகே, 1, 2, 3, 4, 5, 6. இப்போ நம்பரிங் கொடுக்குறது தான் ரொம்ப முக்கியம். அதை கொடுத்துட்டோன்னா அப்புறம் ஈஸியாக எழுதிடலாம். ஓகேயா. 2 க்ளோரோ 5 மெத்தில் ஃபீனால். ஓகேயா, அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதில் இப்போ இதில் உங்களுக்கு ட்ரை சப்ஸ்டிடியூட்டட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு அலிஃபேட்டிக் காம்போ, சப்ஸ்டிடியூட்டட் அலிஃபேட்டிக் காம்பவுண்டில் ஃபினைல் குரூப் இருந்துச்சுன்னா, அது பென்சீன் ரிங் இருந்துச்சுன்னா, அதை ஒரு சப்ஸ்டிடியூவெண்டடாக தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேயா. அப்போ இந்த அலிஃபேட்டிக் காம்பவுண்டில் இது ஃபினைல் சப்ஸ்டிடியூட் ஆகிருக்கு. ஓகேயா. இது அல்ஃபாபெட்டிக்கலரில் பி ஃபினைல் பி சி. ஓகேயா. இப்போ இதுக்கு தான் லீஸ்ட் நம்பர் வர்ற மாதிரி கொடுக்கணும். ஓகேயா. அப்போ இது அந்த அலிஃபேட்டிக் காம்பவுண்டில் இது கார்பன் நம்பர் 1, 2, 3, 4. ஓகேயா. அப்போ கார்பன் நம்பர் 1ல ப்ரோமோ சப்ஸ்டிடியூட் ஆயிருக்கு, ஃபினைல் சப்ஸ்டிடியூட் ஆயிருக்கு. ஓகேயா. இப்போ இதை நேம் எழுதும் பொழுது 1 ப்ரோமோ 3 க்ளோரோ 1 ஃபினைல் ஃபினைல். இது 4 கார்பன் இருக்கிற பேரண்ட் செயினில் 4 கார்பன் இருக்குது. அப்போ பியூட்டேன் சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ங்கிறதுனால ஏன் வருது. உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேயா. இது ஃபங்க்ஷன் குரூப். அப்போ லீஸ்ட் நம்பர் 1, 2, 3, 4. ஓகேயா. இதில் இருக்கிற ஒரு ஹெச்சை எடுத்துகிட்டு தான் இங்கே ஃபினைல் குரூப் இருக்குது. ஓகேயா. வேறு சப்ஸ்டிடியூவெண்ட் எதுவுமே கிடையாது. அப்போ 4 ஃபினைல் ஃபினைல். ஓகேயா. இது 4 கார்பன் இருக்கிறதுனால பியூட்டேனுடைய இது டெரிவேட்டிவ். ஓகேயா. இப்போ ரூட் வேர்ட் வந்து பியூட் 3-ஈன் ஓயிக் ஆசிட். 3-ஈன் 1-ஓயிக் ஆசிட் எழுதணும். அது எழுதலாட்டியும் ராங் கிடையாது. ஓகேயா. அடுத்தது வந்து பென்சீன் ரிங் வித் சைக்ளிக் ரிங்கோட இருந்து, பென்சீன் வந்து வித் சைக்ளிக் ரிங்கோட இருந்துச்சுன்னா எப்படி நேம் கொடுக்கறது அப்படின்னா, இது வந்து 4 மெம்பர் ரிங். அப்போ பியூட்டைல், இது வந்து பியூட்டைல், சைக்ளோபியூட்டைல் பென்சீன். இப்படி தான். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் பாருங்கள், இதில் இந்த சைக்ளிக் ரிங்கில் வந்து சப்ஸ்டிடியூட் ஆகிருக்கு. ஓகேயா. இது எது இந்த பென்சின் ரிங்கில் ஜாயிண்ட் ஆகிருக்கோ அந்த கார்பனுக்கு நம்பர் 1 கொடுக்கணும். ஓகேயா. 2. ஓகேயா. இப்போ 2 க்ளோரோ சைக்ளோபென்டைல், சைக்ளோ மீத்தேன் ஈத்தேன் ப்ரொப்பைல் எழுதணும். சைக்ளோப்ரொப்பைல் பென்சீன். ஓகேயா, அவ்வளோதான். இப்போ இதை நான் பேஸ் பண்ணி உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் கொடுக்குறேன். இந்த க்வெஸ்சன்ஸை செய்யுங்க. இதுக்குள்ள சொல்யூஷனை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேயா. தேங்க்யூ.